அடா அடா வடங்குடி முறுக்கு முறுக்கு தான் என்ன டேஸ்ட்டாக இருக்குது முறுக்குக்கு பெருமை பித்தினது போதும் இங்கே சட்டி காஞ்சி போயிது யாராவது எடுத்துகிட்டு வாங்க எண்ணெய் தக்காளி வெங்காயம்லாம் செய்ய வேண்டாமா குழம்ப எட்டி பெரிய பொண்ணு இந்த வேலையெல்லாம் என்னோட வேலை கிடையாது இந்த பக்கத்தில் ஒரு குந்தாணி உட்கார்ந்துருக்கால இவா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏட்டி உம்மா ஆமா அவ மீன் கழுவி தந்தால போ நீனும் பொருள் எல்லாம் எடுத்து தர வேண்டிய வேலை உன் வேலை தானே போ லட்சத்தை கேட்டு எண்ணெய் தக்காளி வெங்காயம் அப்புறம் புளி கரைச்சுட்டணும் மசாலா தூள் போடணும் இதெல்லாம் வேணும் போய் எடுத்துட்டு வா வாங்கிட்டு வா ஏட்டி பெரிய பொண்ணு அடப்ப கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போடுட்டி ஏனா முறுக்குதுங்கடாமா அந்த பாரி பெரிய பொண்ணு மடிக்குள்ள எவ்வளவு முருக்குனே ராணி அக்கா வாங்கிட்டு வந்த முருக்குல அரை கிலோ வா மடிக்குள்ள தான் இருக்கு ஆமா சோனியா சந்தியா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டதா இருக்கும்னு நினைக்கேன் ஏட்டி எல்லாரும் திங்க ஒண்ணு ஒண்ணு தானே எடுத்தோம் நீ என்ன இவ்வளவு வள்ளி வச்சிருக்க யா உங்களாவே எடுக்காதீங்கன்னா சொன்னாவே உங்களுக்கு ஞானம்னா நீங்களே எடுத்துருக்கணும் நீங்கள் டீசெண்டாக என்னமோ பெரிய உணவு மாதிரி ஒன்று எடுத்திய எனக்கு வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டுங்கிறதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் உங்களுக்கு என்ன அட நப்பி பண்டாரம் சரி நீ அதை ஒரு மாதம் கூட வீட்டில் வச்சு தின்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போ லட்சுமி கட்ட குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா இருங்க போறே மடிக்கல இருக்கதெல்லாம் பத்திரப்படுத்தாண்டாமா போற சாடையை பெரு கக்குசு போனா கருங்குரங்க மாதிரி சரிமா அடுத்த முறை வரும்போது யானை முட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க சரிமா சோனியும் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையே கேப்பாடுவேன் சரி விடு லட்சுமி சின்ன பிள்ளைகள் இப்படிதான் ஆசைப்பட்டு கேட்கும் அதை இதை அதுக்குன்னு அதுகிட்ட கோவப்படலாமா நீ வேற சும்மா கடா ராணி நீ எதுவும் போட்டு வாங்கிட்டு அடக்காத எக்கோ என்னம்மா ஐயோ உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எது ராணி எது லட்சுமினியே தெரிய மாட்டேங்கி நல்ல வேலை அக்கா கையை உடச்சிட்டு அடக்காவே இல்லாட்டின்னா லட்சுமி எது ராணி எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாது அம்மா அது சரி நீ என்ன பாத்ரூம் போய் அப்படியே வாரியா கழுவாம இப்படி ஒரு மாதிரி குத்தச்சு வாரா நம்ம கலாய் உமாக்காவே ராணியக்கோ சும்மா இருங்க பத்திக்கிடுங்க நானே மடிக்குள்ள முறுக்கு வச்சிருக்கேன் அது கீழே விழுந்துருமோன்னு நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு குத்தச்சிட்டே வாறேன் ஏல முறுக்கு என்ன வாடியா போப்புது ஏதாவது கவர்ல அங்க வாங்கி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் தின்னா லட்சுமி அக்கா உங்க அக்கா ரொம்ப தான் மன்றாவே ஒரு கவர்க்கு வர தாங்க அந்த கவர்ல இருந்து அந்த முருக்க நான் போகும்போது கொண்டு போறேன் அங்க என்னன்னா அவ முருக்க திங்க விட முடியுங்க உங்ககிட்ட வந்து நீங்க ஓவரா தான் கிண்டல் பண்றீங்க ஏலா ரொம்ப பண்ணாதீங்களா நீங்க எல்லாம் சமைக்க போறீங்க சமைக்க போறேன்னு தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் எடுக்காம அங்க போய் நீங்க என்னத்த சமைக்க போறீங்க நாங்க எல்லாம் சரி நீங்க வரட்டேன்னா நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் இவ்ளோ ஒன்னத்தை வாங்காம அங்க போய் என்னத்த சமைக்க போறாளுன்னு மீனை மட்டும் தூக்கிட்டு போனா போதுமா மீன் குழம்பு வைக்க வேற ஒண்ணும் வேண்டாமோ அதை நீங்க பெரிய பொண்ணு கிட்ட சொல்லுங்க யான் கிட்ட சொல்றீங்க யா வேளை அதை எடுத்துட்டு வா இத எடுத்துட்டு வா அப்படி சொன்னா எடுத்து கொண்டு கொடுக்காத மட்டும் தான் யா வேளை அது சரி உங்களுள்ள வச்சிட்டு குழம்பு வச்சி திங்கதானா சின்ன புள்ளைகளோட மோசமா எல்லாம் பண்ணிட்டு அடக்கியே நீங்க சரி லட்சுமி நீ வெங்காயத்தை வெட்டறன்னு கையில கே வெட்டி அடக்காத வைக்கி நான் வெட்டி வைக்க அப்பனா நீங்க என்ன வெங்காயத்தை கலில வெட்டலன்னு போய் சொல்லிரட்டுமா பெரிய பொண்ணுட்ட ஆமா அவளோட போய் சொல்லு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு கொண்டு வந்து ஆ சரி அப்போ நீங்களும் அப்ப அங்க வாங்கலாம் ஏங்க கிடைக்கிய எங்களுக்கு அங்க ஒத்தையில தானே நாங்க மூணு பேரும் கிடக்கோம் நீங்களும் அங்க வாங்க சரி உமா நீ போ நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரோம் ஆ சரி இந்த முறுக்க காப்பாத்த நம்படியே பாடு லட்சுமி அக்கோ இந்த செல்ஃபில் ஒரு கவர் இருக்கு அந்த கவர்ல நான் முறுக்கு எடுத்து வைக்கேன் போகும்போது ஞாபகப்படுத்துங்க ஆ ஆ உனக்கா மறக்கும் வை வை வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போ

ராணி இந்த தக்காளி வெங்காயத்தலாம் பறக்கு நம்ம அங்க போவோம் இவ்வளவு இப்படி தான் முணுக்குவாள படிக்காம நம்ம வரங்க இருந்தோம்னா ஆ சரி லட்சுமி ஏட்டி உம்மா என்ன வெங்காயம் ஆட்டிட்டு வாரா லட்சுமி ஏகவ ராணி ஏகவ என்ன வெங்காயம் தக்காளி வெட்டலியா வெட்டி எடுத்து கொண்டு வரவாவளா ஐயே என் சட்டியே போச்சி விட்டாலவள ஏல ஏல பெரிய பண்ணே அந்த சட்டி போயிடு பேரு அந்த பொறுக்கன் சட்டி போயிடு ஆ பண்ணி நெருப்ப என்னது உங்க சட்டி போயிடா என்ன சட்டி எல்லாம் வந்தேன்னா தடப்ப கட்ட நான் சொன்னது பொரிக்கன் ஓ இதுவா ஆ லட்சு ஆபனியா சாபனியாச்சி இப்ப ஓகே வலச்சு எல்லாம் மண் செட்டி அந்த மண் செட்டி மீன் குழம்பு வைக்கணும் இதுல எல்லாம் நான் மீன் கறி ஒரே பாத்திரத்துல வைப்பேன் எல்லா பாத்திரத்தையும் கவுச்சி ஆக்க முடியே சும்மா இரு அந்த பாருங்க இதெல்லாம் அதெல்லாம் இதில் தான் வைக்கணும் அதில் தான் வைக்கணும்னு கட்டாயம் போட்டு சட்டம் போட்டுலாம் வச்சுக்கிட்டு இருப்பியா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் இந்த பத்திரத்தில் தான் வைப்பேன் ஏன் மண் சட்டியில் வச்சா சாப்பிடுவீங்களோ இதில் வச்சா சாப்பிட முடியலோ எல்லாம் மீன் கறி மண் சட்டியில் நல்லா இருக்கும் நான் வேற பாத்திரத்தில் வச்சு பழக்கம் கிடையாது நான் இதுக்குமே தனியாக கரண்டி தனியாக மூடி பாத்திரம்னு வச்சு வச்சுருக்கேன் அது எல்லா பாத்திரத்துலேயும் புழங்கப்படாது அட போங்கழிச்சு ஏன் இப்படி திடீர்னு பாண்ட மாதிரி பேசிட்டு இருக்கியே

அப்படியே உங்க மாமியாரவே உங்களோட மனத்து வாழ்வே என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா போயிரு கண்ட பாத்திரத்திலயும் எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு நடக்கான்னு சொல்லி என்னையதான் என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கா பிள்ளையன்னு சொல்லி கேப்பாவ சொன்னா சின்ன பிள்ளையில ஏதோ சொல்றாவே கேட்கணும் சும்மா எப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது ஏட்டிக்கு போட்டிக்கு லூசாவே நீ எல்லாம் வயசுக்குள்ளதானே போகுது அப்புறம் எந்த பாத்திரத்துல செஞ்சா என்ன எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது உங்க எடுத்து படிங்க ஓடுங்க சும்மா அங்க இருந்து வாய் வாய்ப்பாத்து இருக்காதிங்க போலாம் இவா ரொம்ப பண்ணுவா ஆமா பத்தியா பத்தி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் வா நம்ம போய் படிப்போம் லட்சி சீக்கிரம் கொண்டாங்க குழம்பு வைக்க ஆரம்பிக்கட்டும் எவ்வளவு நேரம் காத்து இருக்குது அந்த முடிஞ்சது முடிஞ்சது ராணிக்கு நீ வரவேன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கூட்டே இருக்க மாட்டேன் நீ ஏ கொஞ்சம் செஞ்சுதான் இருப்பேன் இவ்வளவு வந்துட்டு கடந்துக்கிட்டு பண்ணிய கூத்த பாத்தியா அம்மா இவ்வளவு வீட்டுல சமைப்பாளுவலா இவ்வளவு பார்த்தா சமைக்க மாதிரியே தெரியல சமைப்பாளுவ ஓரளவுக்கு சமைப்பாளுவ நல்லா சமைக்க தெரியலனாலும் உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைச்சிருக்க மாதிரி சமைப்பாளுவேன் அந்த பிரியாணி மட்டும் நல்லா சமைப்பா பெரிய பொண்ணு வேற எதை செய்ய சொன்னாலும் சொதப்புவா இன்னைக்கு மீன் குழம்பு செய்யன்னு நிற்கா என்ன பண்ண போறாலும் தெரியல ஏல உமா இங்க ஓடியா இந்தா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு செய்யுங்க நீங்கள வேற எந்த பொருளும் சேர்க்கான் இதுல நான் கொடுத்துருக்க அளவு இதெல்லாம் கரெக்டா போட்டா போதும் ஆ சரி லட்சு மீன் குழம்புக்கு நீ பச்சை மிளகா போடுவதானே ஆமா எவ்வளவு தான் மசாலா தூள் போட்டாலும் ரெண்டு பச்சை மிளகா தான் அந்த பச்சை மிளகா மிளகாய் காரமும் கொஞ்சம் சேர்ந்தாப்புல அதோட ருசியை கொஞ்சம் எடுத்து கொடுக்க மாட்டியா ஆமா நானும் அதனால கரெக்டாக போட்டுருவேன் பாத்துக்க மீன் குழம்புல மாங்காய் போட ஆசையா இருக்கும் மாங்காய் தான் கிடைக்கல வீட்லையும் வேற இல்லை கிடைக்கும் போகல ஆமா அதுல கிடைக்க மாங்காய்னா அதை குட்டியை சோற்றை தின்னுபடலாம் லட்சுமி அக்கா இந்த இதில் கொடுத்துருக்காப்ளா இந்த பொருளை வச்சு மட்டும் செய்யுங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி கொண்டா பார்ப்போம் இதை வச்சு மட்டும் எப்படி சமைக்குது தண்ணிலாம் ஊத்தி குழம்புலாம் அதிகமாக்குனா தானே குழம்பு குழம்பா இருக்கும் இது அப்படியே போட்டேன்னா எப்படி குழம்பாவும் ஏலா பெரிய பொண்ணு ஒரு முறை செய் முறை சொல்லியே ஆ சொல்லுங்க லச்சு ஏலா முத புளி தண்ணிய கரைச்சி ஊத்தி அடுப்புல போடுங்க மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் கிரீச்சி இருக்கோம்ல அந்த தேங்காய் உப்பு கரப்பல சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அதையும் உள்ள போட்டு கொதிக்க விடுங்க அது கொதிச்ச அப்புறமா இந்த வெங்காயம் இந்த எல்லாம் இருக்குல அதையும் உள்ள போட்டுருங்க கொதிச்சிட்டு அடக்கட்ட வெந்துறோம் அது வெந்த அப்புறம் கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வரமுல மரம் அப்ப அப்போ மீனை திக்கி போடுங்க வேறு மீனை முன்னாடியே போட்டிடணுங்க மீன் கரைஞ்சி போயிடும் அதெல்லாம் போட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பு போட்டு பார்த்து செக் பண்ணி காரம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இறக்குங்க குழம்பு ரெடி ஆயிரும் எம்மா அந்த லட்சி மூச்சு விடாம பேசியத பார்க்க பயமா இருக்க எட்டி அந்த குண்டு பொம்பளை சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா எட்டி உமா ஒன்னு கூட புரியல எல்லாம் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுச்சி நானே ஏதோ குத்து வச்சிருந்திருப்பேன் இப்ப அது சொன்ன மாதிரி வைக்கணுமா நம்ம செய்யற மாதிரி செய்யணுமானு தெரியலையே எட்டி நமக்கு தெரிஞ்ச மாதிரி குத்து மதிப்பா வைப்போம் வாங்க சரி நான் முத கேங்க அரைச்சிட்டு வந்துறேன் எட்டி பெரிய பொண்ணு நீ அடுப்ப பத்த வை எட்டி வெறுஞ்சட்டி அடுப்புல வச்சிட்டு என்ன பண்றது எங்க உமா கொண்டு வந்த அவளத்தையும் திருப்பி கொண்டு விட்டலா விளங்கிரோ சரி சும்மாயே அடுப்பு காயுது அந்த மீனை உள்ள தட்டி தட்டி அப்படியே சும்மா நெருப்புல வெந்துட்டு அடக்கட சுட்டுட அட நான் தண்ணி எடுத்துட்டு வரையிரு அப்புறம் தண்ணியை கரைச்சு உள்ள ஊத்துவோம் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரையிரு என்ன சொல்லிட்டு போகுது இந்த பைத்தியம்

கொப்ப மொள இழிச்சலாச்சு தண்ணி அவுத்துலாம் பாத்திரம் மறுபடியும் காயுது வேற போஞ்சிருச்சின்னு லட்சி கத்த போகுது மீனை போட்டு அவிச்சு விடுவோம் அவள் வந்தப்புறமா தேங்காய் மசாலா துள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வெந்துச்சின்னா குழம்பு ரெடி